மாமா வர கண்டுக்காம நிக்கிற பேண்ட் செட்டை போட்டு வந்தா தான் மதிப்பீங்க போல. எனக்கும் பொண்ணு ஆகாதுன்னு நினைச்சு நடுவுல ஒரு ரெண்டு தடவை மட்டும் போடாம விட்டுட்டங்க. சாப்பிடாம விட்டுட்டியா? முதல்ல அதை போய் கல்யாணி போ. ஏங்க, எனக்கு அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. அந்த கற்பனைக்கு போகாது சொல்லிட்டேன், முதல்ல நான் சொன்னது செய்ய போ. இப்போ எதுக்கு காத்துறீங்க? நான் உங்ககிட்ட என் ஃபேமிலியை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் பழகினேன். என்னை தேவையில்லாம கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத. சரி, கலைச்சிடுறேன், போதுமா? முதல்ல போய் டாக்டர் பாரு போ. இல்ல, ஏற்கனவே 2 மாசம் தள்ளி போயிடுச்சு, இப்போ 3வது மாசம். ஒருவேளை டாக்டர் இதை கலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? ஏய், 3வது மாசம் தாராளமா கலைக்கலாம், நீ உடனே கிளம்பு. சரிங்க. டேய், என்னடா பிரச்சனை? கேக்குறேன்ல. ஹாஸ்பிடல் போனியா? இல்லங்க. ஏன் இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு, அது நாளைக்கு போலான்னு பார்த்தேன். மழை வந்தா என்ன, கொடை எடுத்து கிளம்ப வேண்டியதானே? முதல்ல கொடை எடுத்து கிளம்பு. சரிங்க. சரிங்க, முன்னாடி தான் சொன்னேன், அப்படியே சும்மா எழுதிட்டு இருக்க? இழுக்கெல்லாம் இல்ல, தேவையில்லாம ஏதாவது யோசி, என்ன கஷ்டப்படுத்தாத. அடுத்த தடவை நான் கால் பண்ணும் போது நீ ஹாஸ்பிடல் இருக்கணும், புரியுதா? சரிங்க. ஏய், இப்பயா ஹாஸ்பிடல் வந்துட்டே இல்லையா? பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டியா? என்ன டிராபிக் சத்தம் ஒண்ணுத்தையும் காணோம்? ஒண்ணும் இல்ல, தெருவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கேன். அவன் என்ன ஏமாத்திரம் நினைக்கிறேன் மச்சான், வீட்டில் இருந்துகிட்டே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போய் சொல்கிறாடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மச்சான். நீ எதுக்குடா பயப்படுற? பிள்ளைய பார்த்தா அவளுக்கு தாண்டா சிங்க, கண்டிப்பாக கழிச்சிருவா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமாம்ல, அவளுக்கு தான் அசிங்கல்ல. தப்பி தவறி போலீஸ் ஸ்டேஷன் போடான்னு வச்சுக்கய, அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் போட்டான்னு வச்சுக்க, ஒன்று கல்யாணம் இல்லை ஜெயில் தான். டேய், நீ மூடி இருக்கோ தான் இருக்கியா? நான் நாட்டில் நடப்பதை சொல்றேன்ப்பா, நேத்து கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். ஏய், பேசாம அந்த பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கப்பா, நல்ல பொண்ணு தானே, பிடிச்சு தானே பழகுன.
ஏய் இப்ப எங்க இருக்க வந்துட்டங்க இந்த பார்வினோ தயவு செய்து ஏதாவது பிரச்சனை பண்ணி என்னை கஷ்டப்படுத்தணும் மட்டும் நினைக்காத கவலைப்படாதீங்க உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் எங்க அப்பா உயிரே விட்டுருவாரு எங்க அப்ப உங்க அப்பா கஷ்டப்படக்கூடாது ஆனா நான் கஷ்டப்படலாம் அப்படிதானே ஏ ஏ அப்படிலாம் இல்ல வேணும் இங்க பாருங்க இப்படியே சொல்லி சொல்லி தானே இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க ஏய் இல்ல இல்ல சொல்றது கேள்வி வேணும் அப்படிலாம் ஒண்ணு இல்ல இங்க பாருங்க நான் இந்த கர்ப்பத்தை கலைக்க மாட்டேன் ஒண்ணே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் ஏய் வினு ஏய் ஏன் திடீர் இப்படி எல்லாம் பேசுற நாளைக்கு நான் மெட்ராஸ் வரேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்ல நான் சொன்ன மாதிரி தான் ஹலோ ஹலோ வினு ஹலோ அவ போலீஸ் ஸ்டேஷன் போறன்றடா ஜெயல் கன்ஃபார்ம் பயமா இருக்குடா அவ பாட்டும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டான்னு வச்சுக்கேன் டேய் அவ ஊர் இங்க இருந்து 400 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்னும் கிளம்பி வர மாட்டா இன்கேஸ் வந்துட்டானா நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பழகுன இல்ல இல்ல அப்புறம் எந்த தைரியத்துல அவ வருவா அதெல்லாம் ஒண்ணு வரமாட்டான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை கல்யாணம் ஆனவனு யோசிக்கிறியா எந்த ஒரு பையனாவது ஒரே ஒரு பொண்ணுக்கிட்ட தான் போகணும்னு நினைக்கிறானா நீ நினைக்கிறியா கல்யாணம் ஆனவங்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லையா சுமாரா அவனை குழப்பிட்டு உனக்கடா சிரிப்பு அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்த சிப்பு வந்துடுச்சு வாயமுரா ஆல்மண்ட் டேய் அவ வரமாட்டாள கார்த்திக்ங்க கார்த்திக்கு ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஹலோ அழுவாதீங்க எங்க அழுகுறீங்க அழுகாதீங்க அழுகாதீங்க ப்ளீஸ் அழுகாதீங்க யாரா வந்துட போறாங்க ப்ளீஸ் அழுகாதீங்க நீங்க போய் சொல்றீங்க நீங்க சத்தியமா சொல்றீங்க கார்த்திக் ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனை கார்த்தி சொல்லு மச்சான் டேய் அந்த பொண்ணு உன்ன தேடி ரூம் கொண்டாடா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கோம் நீ எதுக்குன்னு ஒரு வாரம் ரூம் பக்கம் வந்துடாத தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரமச்சான் ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க செல்லப்பண்டி சொன்னது அத்தனையும் போயிங்க கார்த்தி வேலை செய்யறட எனக்கு தெரியும் நீங்க வாங்க நான் கூப்பிட்டு போறேன் இந்த பிரச்சனை என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க நான் உங்க கூட இருக்கேன்
இதாங்க கார்த்தியோட ஆபீஸ் உள்ள போய் எல்லாரும் முன்னாடி சட்டைய பிடிச்சு கேளுங்க அப்பதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோம் பயந்து போங்க எங்க ரிசப்ஷன்ல உங்க பேர் சொல்றாதீங்க It is called Nagaraj.